அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரி பிரதீப் யாதவுக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கடந்த 2019 உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரி பிரதீப் யாதவுக்கு 2 வார சிறை தண்டனை விதித்து மதுரை ஹைகோர்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கல்வித்துறை சார்ந்த பணப்பலன் கோரி நெல்லையைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் வழக்கம் தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு வரவேண்டிய பண பலன்கள் மற்றும் பதவி உயர்வு சம்பந்தமாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கடந்த 2017 ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த அப்போதைய நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு கொடுக்க வேண்டிய பண பலன்களை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு என்பது கடந்த அதிமுக ஆட்சியின் போது கடந்த 2017-18 பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் இவருக்கு சேர வேண்டிய எந்த பண பலன்களையும் ஒப்படைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த 2019 இவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை இன்று நீதிபதி பட்டு தேவானந்த் நீதிபதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்திருந்தார். ஏற்கனவே விசாரணை செய்த போது கடுமையான எச்சரிக்கையும் நீதிபதி பிறப்பித்திருந்தார். குறிப்பாக அரசு அதிகாரிகள் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதில்லை, உயர்நீதிமன்றம் என்பது மிகுந்த ஆலோசனை செய்து அதிகாரிகளிடம் விசாரணை செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கின்றது, ஆனால் உரிய உத்தரவை நீதிமன்ற உத்தரவை யாரும் மதிப்பதில்லை என்ற கடும் கண்டனமும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் இந்த வழக்கில் இன்று ஐஏஎஸ் அதிகாரி பிரதீப் யாதவ் உட்பட கல்வித்துறையை சார்ந்த 2 அதிகாரிகளுக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை என்பது வருகின்ற 9 தேதி 3 பேரும் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், அதாவது உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் ஆஜராக வேண்டும், அதற்கப்புறம் சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேலும் 1000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.